Alléluia, alléluia. Akadabala katadabagadabalagadidarishadalia. Akadabala katadabakatanaidabalia. Akadabala katadabakatanaishadalia. Akadabala katadibigidabakatanaidabanamania. Thirdly, Psalm 71, verse 19. Thy righteousness also, O God, is very high, who has done great things, O God, who is like unto thee. Praise be to the name of the Lord. Psalmist says, thy righteousness is very high. தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். For us to see great things, we must surrender to God's righteousness every day. பெரிதான காரியங்களை காணும்படியாக ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய நீதிக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். 1 Peter chapter 2. முதலாம் பேதுரு 2 அதிகாரம். 1 Peter chapter 2 verse 23. முதலாம் பேதுரு 2 அதிகாரம் 23 வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Who when he was reviled, reviled not again; when he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்தில் தம்மை தாமே ஒப்புவித்தார். Praise be to God. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We all know Jesus was justified unrighteously. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாய் குற்றப்படுத்தப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Finally, he was pronounced to death. கடைசியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. He was hanged on the cross. அவர் சிலுவையிலே தொங்கினார். But he surrendered to Father's righteousness. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய நீதிக்கு தம்மை ஒப்புவித்தார். If you want to see great things in your life, உன்னுடைய ஜீவியத்தில் நீ பெரிதான காரியங்களை காண வேண்டுமானால் you must surrender to God's righteousness. தேவ நீதிக்கு நீ உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். When you surrender to God's righteousness, what will happen? தேவ நீதிக்கு நாம் ஒப்புக்கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? Your righteousness will be decreasing. நம்முடைய நீதி அது குறைந்து போகும். You will grow in God's righteousness, you will decrease in your righteousness. தேவ நீதியில் நாம் வளர்ந்து இவ்விதமாக நம்முடைய நீதி இல்லாமல் போகும். Self righteousness is a very very terrible thing in our lives. நம்முடைய ஜீவியத்தில் சுய நீதி அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். Self righteousness is filthy rags in the sight of the Lord. இந்த சுய நீதியானது தேவனுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. This morning, shall we all put away our self righteousness and exalt the righteousness of God. இந்த காலையில் நாம் எல்லாரும் நம்முடைய அந்த அழுக்கான கந்தையாகிய சுய நீதியை தள்ளிவிட்டு தேவ நீதியை தரித்துக் கொள்வோம். See, Jesus had so many points to justify. இயேசு கிறிஸ்துவுக்கு நீதிகரிக்க எவ்வளவோ காரியங்கள் உண்டு. Jesus had so many points to justify. தம்மை தாமே நீதிகரித்துக் கொள்ள நியாயம் சொல்ல எத்தனையோ காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. He did not justify. அவர் தம்மை தாமே நீதிகரிக்கவில்லை. He surrendered himself to him that judgeth righteously. நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருடைய கரத்தில் தம்மை ஒப்புவித்தார். Oh dear church of God. அருமையான தேவனுடைய சபையே. If your eyes must see great things, உன் கண்கள் பெரிய காரியங்களை காண வேண்டுமானால் surrender for God's righteousness. தேவ நீதிக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். Don't justify yourself. உங்களை நீங்களே நீதிகரிக்க வேண்டாம். When you surrender to God's righteousness, தேவ நீதிக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் போது the Lord says, vengeance is mine. கர்த்தர் சொல்லுகிறார், பழிவாங்குதல் எனக்குரியது. Vengeance is mine. பழிவாங்குதல் எனக்குரியது. When you surrender to God's righteousness, the Lord will take revenge upon your enemies. நீங்கள் தேவனுடைய நீதிக்கு ஒப்புக்கொடுக்கும் போது கர்த்தர் தாமே உங்களுடைய சத்துருக்கள் மேல் பழி வாங்குவார். But you know, it's a very very difficult thing. அது ஒரு கடினமான காரியம். You know, to talk about forgiveness is a very hard topic. மன்னிப்பு என்று பேசுகிறதான இந்த பாடம் அது கடினமான ஒரு பாடம் தான். Pastor Ernest used to say like this. Pastor Ernest விதமாய் சொல்லுவார். There are 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் 9 வரங்களை கொடுத்திருக்கிறார். The 10th gift is gift of forgiveness. 10th வரம் தான் மன்னிக்கும் வரம். It's not a easy thing. அது ஒரு சாதாரண எளிதான காரியம் அல்ல. Jesus told to Peter, forgive 770 times. இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொன்னார், 770 தரம் நீ உன் சகோதரனை மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். This morning, let us not self-justify ourselves. இந்த காலையில் நம்மை நாமே நீதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Shall we all surrender to God's righteousness? தேவ நீதிக்காக நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம். Surrender in the mighty hand of God. கர்த்தருடைய பலத்து கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Submit yourself to God, resist the devil, he shall flee from you.
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். If you have to see great things, நீங்கள் பெரிதான காரியங்களை காண வேண்டும், what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Surrender to God's righteousness. தேவன் நீதிக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Shall we all praise God for God's righteousness? தேவன் நீதிக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. Hallelujah. உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் பெரிய காரியங்களை காணும். அக்கடபல கத்து நபக்கத்தினாய் சதாலியா.